ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு கிளாஸ் ஒர்க் எழுதுதல் மற்றும் வாசித்தல் பயிற்சி. முந்தைய வகுப்பில் நாம் விஸ்வநாத ஆனந்த் லசனை வாசித்து பழகினோம் அல்லவா. இப்பொழுது அந்த பாடத்திற்கான வினா விடைகளை நாம் எழுதப் போகிறோம். அனைவரும் தங்களுடைய தமிழ் கிளாஸ் ஒர்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கையெழுத்தை அழகாக எழுதுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், உங்களுக்கும் புரியும். பிழை இல்லாமல் எழுதுங்கள். அனைவரும் தங்களுடைய கிளாஸ் ஒர்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட இண்டெக்ஸ் பேஜில் சீரியல் நம்பர் 5, லசன் 7, விஸ்வநாதன் ஆனந்த். எல்லாருமே உங்களுடைய இண்டெக்ஸ் பேஜை ஃபஸ்ட் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் எழுதலாம். இதுக்கு முன்னாடி முடிக்காத லெசன்லாம் முடிச்சுட்டு இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி முடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு அந்த லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஹோம்ஒர்க்கு அன்னிக்கன்னிக்கே முடிங்க, முடிக்காமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்காதிங்க, சரிங்களா? எல்லாருமே இண்டெக்ஸ் பேஜை ஃபில் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 34, முன்னாடி நம்ம பேஜ் நம்பர் 33 வரைக்கும் எழுதியிருந்தோம் இல்லையா, இப்போ பேஜ் நம்பர் 34லேருந்து நம்ம எழுத போகிறோம். மேலே ரெட் லைனுக்கும் இந்த ப்ளூ லைனுக்கும் ரெண்டு லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. சென்டரில் 2 finger கேப் வச்சு லெசன் 7 விஸ்வநாத ஆனந்த்கிட்ட எழுதுங்க பிளாக் பென்னில். அடுத்தது பிளாக் பென்னில் நினைவு படம், பிளாக் பென்ல நினைவு படம் எழுதுங்க. நினைவு படம் பென்சிலில் ட்ரா பண்ணுங்க, சரிங்களா? இது வந்து அந்த படத்திற்கான முழு மைண்ட் மேப், நினைவு படம், சரிங்களா? இவர் தான் விஸ்வநாத ஆனந்த். அவருக்கு என்னென்ன கிடச்சிது? பட்டங்கள் கிடச்சிது. நெக்ஸ்ட் அவர் வந்து என்னென்னு அழைச்சாங்க? மின்னல் போன்ற குழந்தைகள் என அழைச்சாங்க. நெக்ஸ்ட்டு சதுரங்கத்துடன் இணைந்த படிப்பு. நெக்ஸ்ட்டு அவருக்கு சாம்பியன்ஷிப் என்ற பட்டம் அவருக்கு கிடச்சிது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இது அந்த பாடத்திற்கான முழு மைண்ட் மேப், சரிங்களா? அடுத்தது பக்கம் 35 அந்த பாடத்தை ரெண்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று விஸ்வநாதன் ஆனந்தின் திறமைகள், இன்னும் விஸ்வநாதன் ஆனந்துக்கு கிடைத்த பட்டம், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டாப்பிக்குக்கும் தனித்தனியாக நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த் திறமைகள். அவருக்கு வந்து என்ன திறமைகள் இருந்தது? சதுரங்க போட்டியில் திறமைகள் இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சதுரங்கம் ட்ரா பண்ணியிருக்கேன், செஸ் போர்டை ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் அழகாக ட்ரா பண்ணி ரைட் பண்ணுங்கள். விஸ்வநாத ஆனந்த் சதுரங்க விளையாட்டு வெற்றி பெற்றார். மின்னல் போன்ற காய்களை நகர்த்துபவர், அதிசய சிறுவன், சரிங்களா? லைனை விட்டு எழுதாதீங்க. எந்த பேஜில் நான் என்ன எழுதியிருக்கேனோ அந்த பேஜில் அது தான் இருக்கணும், சரிங்களா? சில பேர் லைன் லீவ் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் லைன் லீவ் பண்ணி எழுதாதீங்க. எந்த பேஜில் என்ன எழுதியிருக்கேனோ அந்த பேஜில் அந்த பார்ட்டு மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 36 சொல்வதை எழுதுங்க. அதை அந்த டாப்பிக்கான டிவர்ட்ஸ் பாருங்கள். பிலிப்பன்ஸ், பாக்கியோ, சாம்பியன்ஷிப், கிராண்ட் மாஸ்டர், போட்டியாளர், இத்தாலியின் சாதனைகள், மின்னல் குழந்தை, அழைக்கப்பட்டார் சதுரங்கத்தில், சரிங்களா? ஒரு பார்ட் முடித்ததும் ஸ்கேல் எடுத்து லைன் ட்ரா பண்ணிடுங்க பென்சிலில். அடுத்தது ஒரு மதிப்பெண் வினா. ஃபஸ்ட்டு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. டாபிக் வந்து பிளாக் பெனில் இருக்கணும், ஆன்சர் ப்ளூ பெனில் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில், அதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம், அந்த வார்த்தைக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், உலக அளவில் பல்வேறு விளையாட்டுகளில் கலந்து கொண்டேன். நெக்ஸ்ட்டு சதுரங்கம் என்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், அந்த வேர்டுக்கு நான்
சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் காட்டினார். அந்த பார்ட் முடிஞ்சது. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கேல் பென்சில் எடுத்து லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸ்கேல் எடுத்து யூஸ் பண்ணுங்க, வெறும்னே கையில் போடாதீங்க, சரிங்களா? அடுத்தது பொருள் தருக. க்வெஸ்சனு பிளாக் பெனில் இருக்கணும், ஆன்சரு ப்ளூ பெனில் இருக்கணும், சரிங்களா? விரைவுனா வேகம், அதிசயம்னா வியப்பு, பவனினா உலாப்போதல். அந்த பார்ட் முடிஞ்சிச்சு, லைன் ட்ரா பண்ணிட்டேன், சரிங்களா? அடுத்தது சேர்த்து எழுதுக. போட்டி குட்டல் ஆளர், அந்த ப்ளஸ் சிம்பிள்லாம் ஈவனாக இருக்கணும், அந்த ஐஃபன் சிம்பிள்லாம் ஈவனாக இருக்கணும், ஈக்குவல் சிம்பிள்லாம் ஈவனாக இருக்கணும். பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கிற இடத்துல பிளாக் பெனில் எழுதுங்க, ப்ளூ பென் யூஸ் பண்ணிக்கிற இடத்துல ப்ளூ பெனில் எழுதுங்க, சரிங்களா? நடை குட்டல் பெற்ற, நடைபெற்ற, இளம் குட்டல் நிலை, இளம் நிலை, சாரி, இளம் குட்டல் நிலை, இளநிலை. நெக்ஸ்ட்டு இருமதிப்பெண், விஸ்வநாதன் ஆனந்த் எங்கு எப்போது பிறந்தார்? எங்கே பிறந்தாங்க? சென்னையில் பிறந்தாங்க. திங்கள் அன்று, டிசம்பர் திங்கள் 11 நாள் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, பிறந்தாங்க. அப்போ பிறப்பு விஸ்வநாதன் ஆனந்த், 1969 ஆண்டு டிசம்பர் திங்கள் 11 நாள் சென்னையில் பிறந்தார். அந்த க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. நான் ஸ்கேல் பென்சில் எடுத்து லைன் ட்ரா பண்ணிட்டேன். அடுத்தது ஆனந்த் மின்னலை போன்ற குழந்தை என்று அழைக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. டாபிக் மின்னலை போன்ற குழந்தைகள். டாபிக் பென்ஸ் பிளாக் பென் எழுதுங்க, ஆன்சர் ப்ளூ பெனில் இருக்கணும். ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி டூ ஃபிங்கர் கேப் வச்சு எழுதுங்க. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு ஃபிங்கர் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இடைவெளி விட்டால் போதும், சரிங்களா? காய்களை விரைவாக நகர்த்தும் அவரது சிறப்பான திறமையின் காரணமாக அவர் மின்னலை போன்ற குழந்தை என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். அதிசய சிறுவன் செய்த சாதனைகள் என்னென்ன? சிறுவன் செய்த சாதனைகள். விஸ்வநாதன் ஆனந்த் தம் இளம் வயதில் சதுரங்க விளையாட்டில் ஈடு இணையில்லாத உலக சாதனைகளை படைத்துள்ளார், சரிங்களா? இது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான மைண்ட் மேப்பும் ஒரு மதிப்பெண் இரு மதிப்பெண் வினாக்களாக நம்ம முடிச்சிட்டோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் பக்கம் 38 வரைக்கும் எழுத போகிறீங்க. 34லேருந்து 38 வரைக்கும் எழுத போகிறீங்க, சரிங்களா? லைன் லீவ் பண்ணி எழுதாதீங்க. எந்த இடத்துல லைன் லீவ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல மட்டும் லைன் லீவ் பண்ணி எழுதுங்க, சரிங்களா மாணவர்களே? நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.